மனதுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நம்ம சொல்லி ஆகக்கூடிய விஷயம், நம்ம என்றைக்கு ஒரு மன ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறோமோ, ஒரு மன வலிமை உள்ளவன் ஈஸியாக அவனை அடிச்சிடுவான். ஸோ அதை நம்ம தினமும் நமக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கணும். அதனால தான் எப்போவுமே நீங்கள் உங்களுடைய புத்தகங்கள் கூட பார்க்கும்போது அல்ல, யோகா தியானம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது ஒரு கம்பெனியுடைய சிஓ கூட சில நேரங்களில் ஒடிந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பார்வை எல்லாம் எப்படி நீங்கள் அனுபவித்ததா, இல்லை இல்லை உங்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக நீங்கள் எழுதின விஷயமா? ரெண்டுமே கலந்தது தான். நான் வந்து இங்கே ஒரு தனியார் அமெரிக்கா செல்வதற்கு முன்னால் வந்து இங்கே ஒரு தனியார் கம்பெனியில் வந்து ஏஷியா பசிபிக் ரீஜனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்தாலும் வந்து ஒரு அனுபவம். அதே மாதிரி நான் பார்த்து கொண்டிருக்கும் விஷயங்களும் வந்து நிறைய பேர் வந்து அதை ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல. அந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயந்தான் இயல்பாகவே சில பேருக்கு வந்து இதுதான் நடக்குது, இதுதான் சுச்சுவேஷன். ஆனால் அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு சூத்திரம் தான் அது. நான் உங்ககிட்ட இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கிட்டே நான் சொல்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலாவை லைஃப்பில், பர்சனல் லைஃபோ அஃபிஷியல் லைஃபோ எந்த லைஃப்லேயோ ஒருத்தங்க கடைப்பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எல்லா சுச்சுவேஷனும் நின்றுவாங்க. அந்த ஃபார்முலா ஒன்றுமே இல்லை. இதான் நடக்குது, இதான் நிலைமை, இந்த நிலைமையில் நான் என்ன பண்ணுவேன். அதாவது ஒரு கவலையான எண்ணம் வருது, அது லே ஆஃப் ஆகட்டும் இல்லை எந்த பிரச்சனைகள் ஆகட்டும், குடும்ப பிரச்சனையோ சொந்த பிரச்சனையோ எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும், அந்த சுச்சுவேஷன்லேருந்து அந்த எண்ணத்தை பிரித்து கற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே, இதுதான் நிலைமை, இந்த நிலைமையிலேருந்து நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன். மாறாக அந்த உணர்வுகளை நாம் கட்டி பிடிப்பதனால் அந்த தேவையற்ற உணர்வுகள் பல நூற்றுக்கணக்கான உணர்வுகளை கொடுத்து ஒரு மனிதனை எப்படி எப்படியெல்லாம் வந்து, அதாவது நான் அந்த